10th मैथ्स एक्सरसाइज 3.7 செகண்ட் கொஸ்டினோடைய செகண்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோடைய ஸ்கொயர் ரூட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்துட்டு கிளம்ஸியாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை நம்ம ஆர்டராக எடுத்து எழுதிக்குவோம் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ், ஒய், இசட் அந்த கண்டிஷனில் எடுத்து எழுதிப்போம். 9x² ப்ளஸ் 16y² ப்ளஸ் 25z². அடுத்தது xy, அப்போ மைனஸ் 24xy, அப்புறம் yz மைனஸ் 40yz, அடுத்தது ப்ளஸ் 30xz. ஓகேவா? இதை அவங்க ஸ்கொயர் ரூட் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். இந்த வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, நமக்கு இது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபார்முலா நீங்கள் ஏற்கனவே 9th படிச்சிருப்பீங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca, இதுதான் இதனுடைய ஐடென்டிட்டி. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தானே இருக்குது, ஏபிசி அதுக்கு பதிலாக xyz தான் இருக்குது. ஓகேவா? அவங்க வந்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், கொஷின் கொடுத்தா ஆன்சர் எழுதணும், ஆன்சர் கொடுத்துருந்தா கொஷின் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ஐடென்டிட்டி, இதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸை எழுதணும். ஓகேவா? ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடை கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை க்வெஸ்சனாக மாற்றி எழுதிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் ஏபிசி எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் ஏபிசி அப்படின்னு. ஓகேவா? இங்கே ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம ஹோல் ஸ்கொயரை எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? அப்போது 3 3 தான் 9. அப்போது 3x² அப்படின்னு எழுதலாமா? அடுத்தது எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்தது ப்ளஸ் 16 வந்துட்டு 4 4 16, அப்போ 4y ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 வந்துட்டு 5 5 25 எழுதலாம். அப்போ ஜெட் 5z ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுமா? நம்ம ஏபிசி எழுதியாச்சு. அடுத்தது 2 into ஏபி அப்படின்னு இருக்கு. ஏபி அப்படிங்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு xy வரும். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம இங்கே சைடில் வந்துட்டு ஏபி பிசி சிஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே மைனஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மைனஸ் கொடுக்கும்போது நம்ம ஏபிசியில் எதுக்கு எந்த ஒரு வேல்யூக்கு நமக்கு மைனஸில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மட்டும் பாருங்களேன். மைனஸ் 24xy இருக்குது, இங்கே மைனஸ் 40yz அப்படின்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தில் நமக்கு காமனாக எந்த வேரியபிள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு xy இருக்குது, இங்கே yz இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு y காமனாக இருக்குது. எது ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கோ அந்த வேல்யூக்கு நம்ம மைனஸ் வேல்யூ கொடுத்தா ஓகேவாக இருக்கும். அப்படி இல்லையா, சேமாக இருக்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற வேரியபிளுக்கு வந்துட்டு நம்ம மைனஸ் வேல்யூ கொடுத்துடணும். ஓகேவா? ஒன்று ரெண்டும் சேமாக இருக்கிறதுக்கு மைனஸ் வேல்யூ கொடுக்கணும், அப்படி இல்லையா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுக்கு மைனஸ் வேல்யூ கொடுக்கணும். நான் வந்துட்டு ஒய்க்கு மைனஸ் வேல்யூ கொடுக்குறேன், ப்ராக்கெட்குள்ளார நமக்கு மைனஸ் வரும். ஓகேவா? அப்போ பியோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் 4y. ஓ, ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பியா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 3x இன்ட்டு பியோட வேல்யூ மைனஸ் 4y. ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு பிசியா? பியோட வேல்யூ என்ன? மைனஸ் 4y இன்ட்டு சியோட வேல்யூ 5z. அடுத்தது ப்ளஸ் சி 2ca. இப்போ 2 இன்ட்டு சியோட வேல்யூ என்ன? 5z. அண்ட் ஏவோட வேல்யூ என்ன? 3x. ஓகேவா? ஸோ இப்போ இப்போ நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆன்சரில் இருந்து நம்ம க்வெஸ்சனை எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன? 3x. ஸோ 3x ப்ளஸ் பியோட வேல்யூ 4y. இங்கே வந்துட்டு மைனஸ் வந்துடும். ஓகேவா? மைனஸ் 4y ப்ளஸ் 5z ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு என்ன தான் இருக்கும்? 3x மைனஸ் 4y ப்ளஸ்
5z அப்படினு சோ வேரியபிள்ஸ் தான் எல்லாமே இருக்கு கான்ஸ்டன்ட் டம்லாம் இல்ல சோ அத வந்து நம்ம மாடுலஸ்ல எழுதிக்கிறோம் சோ மாடுலஸ் ஆஃப் 3x - 4y + 5z இதுதான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா.